ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளு பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை. முதல்ல கொழுக்கட்டைக்கு மேல் மாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, கல்லுப்பு சிறிது, எண்ணெய் சிறிது. தேவையான அளவு பச்சரிசியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊறின பச்சரிசியை ஒரு வடித்தட்டில் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணியை வடிய விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தவலில் ஊற வச்ச அரிசியை எடுத்து போட்டு 15 நிமிஷம் உலர விட்டுடுங்க. இந்த அரிசி ரொம்ப ஈரப்பதமாகவும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் மிதமாக இருக்கணும். இப்போ இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த மாவை சல்லடையில் சேர்த்து நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிக்காமல் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை விரிசல் விட்டுடும். கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எந்த டம்ளரில் தண்ணி அளந்தமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் மாவை இதில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை இதில் சேர்த்துருங்க. உடனே அது மேலே ஒரு தட்டு வச்சு மூடி அதில் 1/4 கப் அளவு தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேருந்து நீராவி வர்ற வரைக்கும் இந்த மாவு வேகணும். நீராவி வந்ததும் தட்டை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த மாவை 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு உடனே 1 பிளேட்டுக்கு மாவை மாற்றிடுங்க. தட்டுக்கு மாற்றின இந்த மாவை உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டவராவை வச்சு நல்லா அழுத்தி விட்டு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சிருங்க. கட்டி இருந்ததுன்னா கொழுக்கட்டை விரிசல் விட்டுடும், கொழுக்கட்டை செய்ய வராது. நீங்கள் எந்த அளவு மாவை எண்ணெய் விட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை அழகாக செய்ய வரும். மாவு நல்லா பிசைஞ்சதும் 1 ஈரத்துணி போட்டு மாவை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு வைக்கிற எள்ளு பூரணம் செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை எள் 1/4 கப், வெல்லம் 1/2 கப், ஒரு ட்ரை பேனில் எள்ளை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாய்ச்சர் போகிற வரைக்கும் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த எள்ளை மிக்சி ஜாரில் சேர்த்து 1 சுற்று சுற்றிட்டு அதோட வெல்லத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பூரணம் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய் 1 கப், வெல்லம் 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், நெய் 2 ஸ்பூன், முந்திரி 10, ஏலக்காய் 5. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்து முந்திரி ஓரளவு ஃப்ரையான உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து அதனுடைய மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இதோட சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அது கரைஞ்சி ஈரப்பதமாகும். அந்த ஈரப்பதம் ஓரளவு அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து அதோட ஏலக்காய் விதையை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை இதோட சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டிக்கிட்டு அதை அழுத்தி ஓரங்களை எண்ணெய் தடவி மெலிசாக செஞ்சுக்கிட்டு மத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதனுடைய ஓரங்களை அழுத்தி விட்டுக்கிட்டு கிண்ணமாக செஞ்சுக்கோங்க. இந்த கிண்ணத்தில் 1/2 ஸ்பூன் எள்ளு பூரணத்தை வச்சு எண்ணெயத்தை கைக்கு வச்சுக்கிட்டு அந்த ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுட்டு அதை மெதுவாக மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கொள்ளுக்கட்டை செய்யற மோல்டு ஷேப் இருந்தாலும் அதை பயன்படுத்தி நீங்க செஞ்சுக்கலாம். வாழை இலையில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய்யை நல்லா தடவிட்டு செஞ்ச கொள்ளுக்கட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளுக்கட்டையை 12-15 நிமிஷம் நீராவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் சொல்லி இருக்கிற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அழகாக கொழுக்கட்டை செய்ய வரும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.